ஹே ஹாய் கைஸ், என்னடா இன்னைக்கு சின்சன் பேசாமல் ஃப்ராங்க்லின் பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, நான் காலையிலேயே முடிச்சு பார்க்கும்போது சின்சனை காணும். சரி, என்னடா சின்சனை காணும்னு வீடு ஃபுல்லாக தேடி பார்த்தேன், ஆனாலும் காணும். உடனே வந்துட்டு என்ன பண்ணேன்னா, நம்ம சிங்கம் சார்ட்டை வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணேன். சார் சின்சனை வந்து காணும் அப்படி சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணேன். அப்புறமேட்டு சின்சன் என்ன ஆனான்னா, சின்சனை வந்து ஒரு தாமஸ் ட்ரெயின் வந்து துரத்துறன்னு துரத்தி அவனை வந்து பிடிச்சு வச்சிருக்கு. ஸோ அந்த இடத்த நானும் நம்ம சிங்கம் சாரும் எப்படியோ கண்டுபிடிச்சி வந்துட்டோம். சிங்கம் சார் என்னன்னா, நான் போய் காப்பாற்ற போறேன்னு உள்ள போய் குதிச்சு மாட்டிக்கினாரு. சரி, இவங்கள எப்படி நான் காப்பாத்தினேன்னு தெரிஞ்சுக்கணும்னா, இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, அப்படியே ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. ஓஹோப்பாடா, எப்படியோ முடிச்சிட்டோம். மணி வர 12:00 நினைக்கிறேன். டேய் சின்சன், டேய் சின்சன், எங்கடா போனேன்? என்ன சின்சன் எப்பவும் இங்கே தான் இருப்பான், எங்கே போகிறான்னு தெரியலையே. எனக்கு அப்புறம் தானே அவன் முழிக்கிறாள், காலங்காத்தாலேயே முழிக்க மாட்டானே. எங்கடா போன டேய் சின்சன்? ட்ரௌசரு, ட்ரௌசர் தலையா எங்கே போனான்னு தெரியலையே. இந்த பக்கம் தான் எங்கேயாவது எனக்கு தெரிஞ்சு உட்காந்துருப்பான்னு நினைக்கிறேன். சின்சன் சின்சன், எங்கே இருக்க நீ? இன்னைக்கு நம்ம வெளியே போகணும், சீக்கிரம் வரியா நீ? இன்றைக்கி வெளியே போகணுண்டா சின்சனே, எங்கடா இருக்க, விளையாடிகிட்டு இருக்காத? ஆஹா, எங்கே போனான்னு வேறு தெரியலையே. டேய் டிவி பார்த்துட்டு இருப்பானோ? டேய், என்ன டிவியும் பார்க்கல? அப்போ எங்கே தான் போனா இவன்? இந்த பையன் எங்கே போனான்னு வேறு தெரியலையே. டேய் மஞ்சள் ட்ரௌசர், எங்கே போனேன்? எங்கே போனான்னு தெரியலையே. டேய் சின்சன் சின்சன், இங்கே, ஐயோ இங்கேயும் இல்லையா? இந்த பையன் எங்கே தான் போச்சு? இங்கே எங்கே மாடியில் எங்கேயுமே இருந்த மாதிரி இல்லை, கீழேயும் இருந்த மாதிரி இல்லை. சரி, இவன் எங்கே போனான்னு வேறு தெரியலையே. டேய் சின்சனே சின்சன், இவனுக்கு வேறு வழியில் நம்ம வந்து கால் பண்ணி பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். சரி ரைட்டு, நம்ம ஃபோன் எடுத்து இவனுக்கு கால் பண்ணி பார்க்கலாம். சின்சன் நம்பர் எங்கே இருக்குது? ஆஹா, ஏதோ மெசேஜ்லாம் வந்திருக்கு போலியே. ஓகே, சின்சன் நம்பர் வந்துடுச்சு. ஓகே, கால் பண்ணுவோம். இல்லை இந்த நம்பரில், சாரி, இந்த நம்பர். ரைட்டு சின்சன், என்ன கால் போகுது, எடுக்க மாட்டான், இங்கு போயிட்டே இருக்குது, என்ன எடுக்க மாட்டானே. டேய் சின்சன் சின்சன் சின்சன், கால் எடுத்துரு, எங்கே போனான்னு தெரியலையே. எனக்கு வேறு பயமாக இருக்குது, இந்த பைப்பில் நைட் ஒரு நைட்டாக எங்கேயோ போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கால் பண்ண வேறு எடுக்க மாட்டானே, ஒருவேளை குடிச்சிட்டு எங்கேயாவது மட்டையாயிருப்பானோ. இந்த பையன் தான் குடிக்க மாட்டானே, என்ன பண்ணுறது? ஓகே, பைக் எடுத்துகிட்டு நேராக எதுக்கோ போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். ஏன்னா சின்சன் வேறு ரொம்ப காணும், எந்த பக்கம் போனான்னு வேறு தெரியலையே. சரி பரவாயில்ல, நம்ம சீக்கிரம் பைக் எடுத்துகிட்டு நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டு வந்துடலாம் சின்சனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களும் கொஞ்சம் தேடுவாங்க. சரி ரைட்டு, நம்ம இங்கேருந்து போகலாம். ஓகே கைஸ், சின்சன் எங்கே போனான்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன், நான் தெரிஞ்சுக்கிட்டு அப்போ தான் வந்துட்டு சீக்கிரமாக போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அப்படியே சின்சனை தேடி கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கோம், எப்படியாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு சின்சனை வந்துட்டு கேட்கணும். சார் இப்படி சின்சனை காணாமல் போயிட்டான், நேற்று நைட்லேருந்து காணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஓகே, இதுதான் போலீஸ் ஸ்டேஷனு, இங்கே நம்ம வந்துட்டோம். ஓகே, ரெண்டு கார் இருக்குது, இதுக்கு இடையில நம்ம பைக்கை விட்டுற வேண்டியது தான். இப்போ உள்ளே போய் யார், எந்த ஹையர் ஆஃபீஸர் இருந்தாலும் நம்ம அவர்கிட்ட போய் சொல்லிட வேண்டியது தான். ஓகே, உள்ளே யார் இருக்கிறது, யார் இருக்கிறது? இன்றைக்கி வேறு போலீஸ் ஸ்டேஷன் ரொம்ப கூட்டமாக இருக்கும் போலயே. ஓகே, அப்படியே வந்துட்டோம். ஓ, இங்கே நம்ம வந்து சிங்கம் சார் தான் இருக்காங்க. சிங்கம் சார், சிங்கம் சார், உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி சொல்லணும். கண்ணா பொறுப்பு பொறுப்பு, நான் தான் சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம். பொறுமையாக சொல்லுக்கண்ணா, பொறுமையாக கேட்குறேன். சார் சார், என்ன நடந்துச்சுன்னா, நேற்று நைட்டு நானும் சின்சனும் யூரின் பாஸ் பண்ணிவிட்டு நைட்டு வந்து தூங்கிட்டு இருந்தோமா? கண்ணா கதையை சொல்லுக்கண்ணா, இப்படி இழுத்தடிக்காத கண்ணா. யூரின் போனா என்ன, போகலடா என்ன, கதையை சொல்லுவேன் கண்ணா. சார் சார், அந்த டைமில் சின்சன் என் கூட தான் சார் தூங்கிட்டு இருந்தான், நைட்டு ஃபுல்லாக என் கூட தான் தூங்கிட்டு இருந்தான். ஆனால் காலையில் திடீர்னு முழிச்சு பார்க்கும்போது சின்சனை காணும் சார், சின்சன் எங்கே போனானே தெரியல. நீங்கள் தான் எப்படியாவது சின்சனை கண்டுபிடிச்சி கொடுக்கணும் சார், ப்ளீஸ் ப்ளீஸ் சார், நான் உங்களை மட்டும்தான் நம்பி வந்திருக்கேன் சார். கண்ணா ஃப்ராங்க்லின், நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். நான் சின்சன் வீட்டில் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ட்ரோனை பறக்க விட்டுருந்தேன், ஞாபகம் இருக்குதா? அந்த ட்ரோனை வச்சு சின்சனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணிட்டா எல்லாமே தெரிய வரும் ஃப்ராங்க்லின், நீ கவலைப்படாத. இருக்குல்ல சார், இருக்குது இருக்குது, நான் பார்த்து சொல்லிட்டா அதில் என்ன என்ன பார்க்கணும் சொல்லுங்க. கண்ணா அந்த ட்ரோன் வழியாக சின்சனுக்கு என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லுங்கண்ணா, சீக்கிரம்.
ஆஹா, இந்த மாதிரி நைட்டு வானத்துல நட்சத்திரத்தெல்லாம் பாத்துக்கிட்டு இங்க கடந்து மொட்டை மாடியில படுத்து இருக்கிறது என்ன சுகம், என்ன சுகம், அப்பா சூப்பரால இருக்குது. இங்க பாருங்க கைஸ், வானத்துல எவ்வளவு நட்சத்திரம் இருக்குன்னு. இந்த நட்சத்திரத்தை முடிஞ்சா நீங்க இதை எண்ணி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க பாக்கலாம். ஓகே, நல்லா இருக்குது. ஆனால் என்ன, இங்கே கொஞ்சம் கொசு மட்டும் ரொம்ப நிறையவே கிடைக்குது. நாளைக்கு நைட்டு இதே மாதிரி மாடிக்கு மாமாவுக்கு தெரியாமல் வரும்போது ஒரு கொசு வலையை எடுத்துகிட்டு வந்துடணும். எப்பா கொசு தான் போட்டு பின்னுது. ஹே, இங்கே என்ன ரொம்ப மேகமாக வேறு இருக்குது, மழை பெய்யும் போலையே. மழை பெஞ்சா அவ்வளோதான், நம்ம தொப்பு 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 தொப்புன்னு நினைஞ்சிருவோம். அப்புறம் மாமா கண்டுபிடிச்சிவாரு மொட்டை மாடிக்கு போனியான்னு. சரி ரைட்டு, இது என்ன, ஏதோ ட்ரெயின் சவுண்டு கேட்ட மாதிரி இருக்குது. இது எங்கேயோ பக்கத்தில் இருந்து ட்ரெயின் சவுண்டு கேட்ட மாதிரி இருக்குது. நம்ம வீட்டு பக்கத்தில் ஏதாவது ரயில்வே ஸ்டேஷன் வச்சுட்டாங்களா என்ன? இந்த பக்கையோ தெரியாம கீழே விழுந்துட்டேன். நல்ல வேலை மொத்தமாக கீழே விழாம கொஞ்சம் இந்த பக்கமே கீழே விழுந்துட்டேன். பரவாயில்ல, ஓகே, நம்ம இங்கேருந்து ஃப்ராங்கின் மாமாவை எழுப்பி பார்க்கலாம். என்ன இவ்வளோ நிறைய ட்ரெயின் சவுண்டு கேட்குது, வாய்ப்பே இல்லையே. யோ ஃப்ராங்கின் மாமா, யோ ஃப்ராங்கின், இவர் என்ன கண்ணை திறந்துக்கிட்டே தூங்கிட்டு இருக்காரு. யோ பைத்தியம், ஐயோ இவரால் எந்திக்க மாட்டாரே. சரி ஓகே, நம்மளே போய் பார்க்க வேண்டியதான். அடையோ உப்பாயோ, நீ எந்திக்கவே மாட்டா, எனக்கு நல்லாவே தெரியும். நீ லாஸ்ட் ஒரு உருப்பிட மாட்டேன், நல்லா தூங்கு. சரி ஓகே, நம்ம வெளியே போய் பார்க்கலாம். இந்த பக்கத்துல இருந்து தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ட்ரெயின் சவுண்டு கேட்குது. வெளியே தான் இருந்து தாங்க கேட்குது, ஐ மீன் நம்ம வீட்டு வாசல்ல இருந்து தான் ரொம்ப 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 ட்ரெயின் சவுண்டு கேட்குது. ரைட்டா, நேற்று நைட்டு பார்த்த தாமஸ் ட்ரெயினா இருக்குமோ? இல்லை இல்லை, இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது, எனக்கு அந்த ட்ரெயின்னா ரொம்ப ரொம்ப பயம். ஓகே, நம்ம வெளியே வந்துட்டோம். என்ன இந்த பக்கம் எந்த நிறைய சவுண்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு, ஆனால் ஒன்றுத்தையும் காணும். என்ன ஏதோ பின்னாடி சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கு, பின்னாடி. டேய், என்னதுடா இது, ஒச்சோ, இங்கே ஒரு தாமஸ் ட்ரெயினே நிற்குதுங்க. இந்த ட்ரெயினை தாண்டி நான் எப்படி போடுறது? ஒரு நிமிஷம், இந்த ட்ரெயின் என்ன அசையாமல் இருக்குது. ஓஹோ, எனக்கு புரிஞ்சிடுச்சு, நம்ம ஃப்ராங்கின் மாமா தான் நம்மகிட்ட வந்து விளையாடுறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த ட்ரெயினை இங்கே வந்து நிப்பாட்டியிருக்காரு. நான் பயப்படுவேன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. நைட்டு நான் மொட்டை மாடி வர்றத பார்த்துருக்காரு. அதனால் என்னை பயமுறுத்துறதுக்கு இந்த ட்ரெயினு, அப்புறத்து கூட இந்த பல்லு மாதிரி இருக்கிற இந்த பொம்மையில பாட்டி வச்சிருக்காரு. நான் கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி? ஓஹோ, அப்போ இது பொம்மையா? இருந்தாலும் இந்த பொம்மை மூஞ்ச பார்க்கறதுக்கு எனக்கு பயமாக தான் இருக்குது. ஹே, சரி பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஃப்ராங்கின் மாமாவை பிடிச்ச ரெண்டு அடி போட்டால் தெரிஞ்சிடும் எல்லா உண்மையும். இது என்ன, ட்ரெயினுக்கு ஏதோ நெருப்பு வருது. டேய், ஓடிடுறா ஜென்சனே, நிக்கோ, இந்த ட்ரெயின் என்ன துரத்துது? அப்போ இது ஃப்ராங்கின் மாமா பண்ணது இல்லையா? இது வந்து ஏதோ பேயின்னு நினைக்கிறேன். அச்சோ, யோ ஃப்ராங்கின் மாமா, தாமஸ் என்ன துரத்துது? யோ யோ, கார்க்கார நிப்பாடு நிப்பாடு நிப்பாடு. அச்சோ, இந்த கார்க்காரனுக்கு வேற நான் தெரிய மாட்டேனே. எனக்கு தெரிஞ்சு எனக்கு மட்டும்தான் இந்த ட்ரெயின் தெரியுதா? யோ ஃப்ராங்கின் மாமா, என்னை காப்பாத்து. ஃப்ராங்கின், ஃப்ராங்கின், தூங்கிட்டா இருக்கேன். சொட்ட தலையா, எந்திரா சீக்கிரம். நீ ஜெமிக்கனா உன் மண்டையில சீக்கிரமா வழுக்க விழுந்துரும். ஓகே, நம்ம இந்த பக்கம் ஓடலாம். ஃப்ராங்கின் இப்போதைக்கு எந்திரிச்சிட மாட்டான்னு நினைக்கிறேன். நம்ம இவ்வளோ தூரம் வீட்டை தாண்டி வந்துட்டோம், இங்கேருந்து என்ன கத்துனாலும் ஃப்ராங்கிலினுக்கு கேட்காது. அச்சோ, இந்த ட்ரெயின் வேற என்ன துரத்துக்கிட்டே இருக்குது. நான் எங்கே போனாலும் இது என்ன விட மாட்டேங்குது. என்னால் ஓட வேற முடியல, எனக்கு ரொம்ப ரொம்ப இழைக்குது. எனக்கு ரொம்ப தண்ணி தாக்கமாக எடுக்குது. இந்த ட்ரெயின் வேற என்ன பின்னாடியே துரத்துக்கிட்டே இருக்குது. யாராவது என்ன காப்பாத்துக்க. யோ ஃப்ராங்கின் மாமா, சீக்கிரம் என்ன வந்து காப்பாத்து. இப்படி ஒரு ட்ரெயின் வந்து என்ன துரத்திக்கிட்டே இருக்குது, நான் என்ன பண்றதுன்னு தெரியல. என்னால வேற ஓட முடியலையே, இதுக்கு மேல என்னால முடியாது. ஏன்னா நான் ஓடி ஓடி ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். இதுக்கு மேல என்னால ஓட முடியாது. என்னால முடிஞ்ச வர ஓடி பாக்குறேன். என் கால் வேற இப்ப வெட்டி வெட்டி விட ஆரம்பிச்சிச்சு. என்னால இப்ப நடக்க கூட முடியல ஒழுங்கா. ஆஹா, என்னால முடியல. நான் இங்க போய் நிக்க போறேன் பக்கத்துல. என்னால முடியல. இந்த தாமஸ் என்னை விடாம துரத்திட்டே இருக்குது. என்னை எதுவோ பண்ண பாக்குது இந்த ட்ரெயின். ஆனா என்ன பண்ண, நான் இதை ஒண்ணுமே பண்ணலையே. சரி ஓகே, என்னை யாராவது வந்து காப்பாத்துற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு நகர்றதா இல்ல. அப்படியே நான் இந்த இடத்துல நிக்க போறேன். தம்பி சின்சான், இப்படி வந்து மசமா மாட்டிக்கிட்டியே. நீ நின்னு என்கிட்ட நல்லா மாட்டிக்கிட்ட. உன்னை நான் என் இடத்துக்கு கூட்டிட்டு போய் உன்னை என்னைய மாதிரியே மாற்ற போறேன். இனிமே யார் நினைச்சாலும் உன்னை காப்பாற்றவே முடியாது சின்சான். சார், சிங்கம் சார், உங்கள் வீட்டில் என்ன நடந்திருக்குது அப்படின்னா, அதாவது சின்சன் வீட்டில் சின்சனை வந்துட்டு ஏதோ தாமஸ் ட்ரெயின் ஒன்று துரத்தி துரத்தி அவனை வந்து பிடிச்சி வச்சிருக்குது. ஸோ சின்சன் மேலே ஏதோ ஜிபிஎஸ் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் சின்சன் இருக்கிற இடத்த என்னால் இப்போதைக்கு பார்க்க முடியுது. ஸோ அதை நான் உங்கள் வாட்ஸ்அப்க்கு அனுப்பி விடுறேன். ஸோ லைவ் லொக்கேஷனாக இருக்கும். நீங்கள் அந்த இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா சின்சன் இருப்பான் சார்.
கண்ணோ நாத சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம், என்னால் முடியாதது இங்கே எதுவுமே இல்லை. ஹா ஃப்ரங்க்லின், வாடா சொல்லும், நம்ம சின்சன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சு, இனிமேல் சீக்கிரமேட்டு அந்த இடத்துக்கு போக வேண்டியது தான். சின்சனை வந்துட்டு ஏதோ ஒரு ட்ரெயின் வந்து கடத்தி வச்சுக்குதாமா, ஆனால் எப்படி தான் அது பாசிபிள் சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் எப்படி ட்ரெயினால் நடக்க முடியும், எப்படி ட்ரெயினால் ஓட முடியும், அதோட ட்ராக்ல மட்டும்தானே அது நடக்கும். சரிவா, நம்ம சீக்கிரம் வண்டியில் ஏறி அந்த இடத்துக்கு போகலாம். ஓகே சார், நான் வந்து பைக்கில் வந்திருக்கேனே. சார் என்ன இது, காரியை நீங்கள் வந்து உங்கள் காரியை நீங்கள் கண்ணாடியை உடச்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. குன்னு சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம், நான் வந்துட்டு என் கார் சவியை பறந்து வீட்டில் வச்சுட்டேன், அதனால தான் காரை உடச்சி எடுத்தேன். சரியா, அதாவது சின்சன் கூட்டுனா இந்த சிங்கம் கொந்தளிச்சிருவாண்டா. என்னது, ஏதோ காரு, ஏதோ போலீஸ்காரங்க யாரையும் துரத்திட்டு இருக்காங்க. நம்ம வேணா போய் புகுந்து பிடிச்சிருவோமா? இல்லை இல்லை, வேண்டாம் வேண்டாம், நம்மளுக்கு சின்சன் தான் முக்கியம். ஸோ சின்சனை காப்பாற்றிட்டு தான் எல்லாத்தையும் பண்ணுமா இந்த சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம். அந்த சிங்கம்னா இன்ஸ்பெக்டர் சிங்கம். டேடி குண்டு பையலே, வழியை விட்டுக்கு பேர் காருக்குள்ளே உள்றான் பாரு குண்டு பைய. ஆமாம் சார், எனக்கு தெரியாமல் சின்சன் மேலே ஜிபிஎஸ்ஸை நீங்கள் எப்போ வச்சிங்க? இது உங்களுக்கு இந்த ஐடியா எப்படி தான் சார் வந்துச்சு? நீங்களாம் ரொம்ப பெரிய ஆள் சார், போங்க சார். கண்ணா நந்த சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம், இங்கே தாண்டா சின்சன் இருக்கான்னு சொல்லுது. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே தான் அந்த தாமஸ் ட்ரெயின் சின்சனை பிடிச்சி வச்சு டான்ஸ் ஆட சொல்லிட்டு இருக்குது. ஆஹா, அப்படி தான், டான்ஸ் ஆடி டான்ஸ் ஆடி, நல்லா ஆடி, இன்னும் கொஞ்ச நேரம் தான் உண்டால ஆட முடியும். அதுக்கு எடுத்து உடனே தாமஸ் ட்ரெயினாக மாற்றிடுவேன். இங்க பாரு தாமஸ் ட்ரெயினே, என்ன தேடி என்னோட ஃப்ராங்க்லின் மாமா கண்டிப்பா இந்த இடத்துக்கு வருவாரு, என்ன கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து என்ன காப்பாத்துவாரு. நீ என்ன இப்போ என்ன வற்புறுத்தி டான்ஸ் ஆடுன்னு சொல்லிட்டு நீ ஜெஞ்சாய் பண்ணிட்டு இருக்கியா? அது என்னடா, நான் டான்ஸ் ஆடுறது அப்படி பாக்குறேன் முண்டக்கண்ணா? டேய் என்னடா அப்படி பாத்துட்டு இருக்க, போடா போடா. டேய் இனிமே பாரு, உன்னை என் ஃபேமிலியின் மாமா வந்து எப்படி அடிச்சு என்னை இந்த இடத்துல இருந்து எப்படி காப்பாத்தி கூட்டு போறாரு மட்டும் பாரு தாமஸ் ட்ரெயினே. அதையும் பார்க்கலாம் சின்சான். சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம், இன்னைக்கு அந்த தாமஸ் ட்ரெயினை முட்டுக்கு முட்டு தட்டி ஜட்டியோட ஜெயில உட்கார வைக்கல. சின்சனையை டான்ஸ் ஆட சொல்லுதா? டேய் சின்சன், நீ டான்ஸ் ஆடினது போதும், நிறுத்தடா தங்கம். டேய் தாமஸ் ட்ரெயின், என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது, நான் தான் சின்சன், சாரி நான் தான் சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம். இந்த வாங்கிக்கடா தாமஸ் ட்ரெயினு, இந்த வலிக்குதா வலிக்குதா, இதை நல்லா வாங்கிக்க நல்லா வாங்கிக்க. யார்கிட்ட? நான் தான் சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம். டேய் சிங்கம், நீ என்னதான் சுட்டாலும் எனக்கு ஒன்றும் ஆகாது, கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு. சொல்லும் என்னது, பின்னாடி திரும்பி பார்க்கணுமா? பின்னாடி என்னது இருக்குது? ஓ, இங்கே என்ன ரெண்டு தாமஸ் ட்ரெயின் இருக்குது. அச்சோ ஃப்ராங்க்லின், என்னை காப்பாத்து, ஐ மீன் எங்களை காப்பாத்து. நான் தான் சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம், பயப்படுவேன் நினச்சியா? ஆனால் எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. ஆஹா, இந்த சிங்கம் சார் வேற போய் மாட்டிக்கிட்டாரே, இப்போ ரெண்டு பேரையும் நான் தான் காப்பாற்றியாகணும். இங்கே வேற ஒரு தாமஸ் ட்ரெயின் தான் இருந்துச்சு இவ்வளோ நேரம், இப்போ எக்ஸ்ட்ரா ரெண்டு தாமஸ் ட்ரெயின் வேற வந்திருக்குது. இன்னும் எவ்வளோ தாமஸ் ட்ரெயின் தான் இந்த ஊரில் இருக்குன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த தாமஸ் ட்ரெயின் நிறைய பேரை வந்து கண்ட்ரோல் எடுத்து வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் இந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகணும். எஸ்கேப் ஆகி நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ளாஷ் இங்கே தான் இருக்கேன்னு சொன்னார். ஐ மீன் இந்த ஃப்ளாஷ் வந்துட்டு ஒரு மாதிரிப்பட்ட ஃப்ளாஷ், ஐ மீன் இவர் ஜாம்பியோட கலந்து இவர் ஃபேஸ் ஃபுல்லாக டேமேஜ் ஆகி இப்போ இந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் அந்த ஃப்ளாஷ்ட்டு போயிட்டு அவர்கிட்ட போய் ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, இல்லை உங்களோட பவர் எனக்கு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கடனுக்கு தாங்க, நான் எப்படியாவது அவங்கள சீக்கிரமாக போய் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். ஆனால் அவர் இங்கே தான் இருக்காருன்னு கேள்விப்பட்டேன், பட் அவர் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிளியராக தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாடியில் ஏறி பார்க்கலாம், இந்த பக்கம் எங்கேயாவது இருக்காரான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓ, இது முட்டு சண்டா, சரி ரைட்டு, இந்த பக்கம் இருந்து கீழே குதிச்சு அந்த பக்கம் இருக்கிற மாடியில் போய் தேடி பார்க்கலாம். இன்றைக்கி அவர் எப்படியாவது கண்டுபிடிச்சி, எப்படியாவது நான் இன்றைக்கி அவர்கிட்ட ட்ரைனிங்காச்சும் எடுத்து சீக்கிரம் சின்சானையும் நம்ம சிங்கம் இன்ஸ்பெக்டர் சிங்கம் சாரையும் நல்லா காப்பாற்றி ஆகணும். சரி ஓகே, இந்த பக்கமாக மேலே ஏறி பார்க்கலாம் இங்கே இருக்காரான்னு. ஆஹா, இங்கே யாரும் இருக்காங்க? யார் அது சார்? கண்ணா, நீ வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் தான் ஃப்ளாஷ், கோஸ்ட் ஃப்ளாஷ். நீ எப்படி வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன சார் சொல்றீங்க, நான் வருவேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுவா, நான் தான் ஃப்ளாஷ் ஆச்சு, அங்கே நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இங்கே வந்திருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு வந்து நான் ட்ரைனிங் தரேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறத ஏன் எதுக்குன்னு கேட்காம இந்த இடத்துலேருந்து கீழே குதிச்சு தண்ணிக்குள்ளே போய் ஸ்விம்மிங் ஃபூல்லாம் நிறைய, ஐ மீன் தண்ணிக்குள்ளே போய் விழுந்து நிறைய ஸ்விம்மிங் போட்டு அப்படியே இந்த இடத்துக்கு ரிட்டன் நீ ஓடி வந்தாகணும். ஸோ ஏன் எதுக்குன்னு கேட்காத
நான் சொல்கிறத அப்படியே கண்ணை மூடிட்டு காதை மூடிட்டு, இல்லை இல்லை நீ காதை மூடிட்டு பண்ண அப்புறம் செவிடாயிருவேன், அதனால் கண்ணை மூடிட்டு நான் சொல்கிறத பண்ணு. ஓகே ஓகே சார், நான் இப்போவே உங்களை நீங்கள் சொன்னதை பண்ணுறேன். ஓகே, அவர் என்ன சொன்னார்னா, நம்ம இங்கேருந்து கீழே குதிக்கணுமா, கீழே தண்ணியில் ஐ மீன் நம்ம கடலில் குதிச்சுட்டு இங்கேருந்தே நம்ம நீச்சல் போட்டு கரைக்கு போய் அதுக்கப்புறம் அங்கேருந்து மேலே ஏறி ரிட்டன் இவர் இடத்துக்கே வரணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு, ஆனால் ரெஸ்ட்டே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி நம்மளும் பண்ணலாம். ஓகே கமான் ஃப்ராங்க்லின், ஒன்றால் முடியும். சின்சானையும் நம்ம சிங்கம் சாரையும் கடத்தி வச்சுருக்காங்க. ஸோ அவங்கள காப்பாற்றியே ஆகணும். என் மைண்டு ஃபுல்லாக அது மட்டும்தான் ஓடிட்டே இருக்குது. ஸோ நம்ம இங்கேருந்து எப்படியாவது சீக்கிரமாக வந்துட்டு கரைக்கு போயாகணும். இங்கேருந்து பார்க்குறதுக்கு லாசோண்டா சிட்டி இது சூப்பராக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம இதெல்லாம் ரசிக்கிறதுக்கு டைம் இல்லை, ஏன்னா நம்ம சின்சானையும் நம்ம சிங்கம் சாரையும் காப்பாற்றியே ஆகணும். அவங்க ரெண்டு பேர் எப்போ வேணாலும் அந்த தாமஸ் ட்ரெயின் வந்துட்டு அவங்கள வந்து கோஸ்ட்டாக மாற்றலாம். ஐ மீன் அந்த தாமஸ் ட்ரெயின் வந்து நிறைய தாமஸ் ட்ரெயினை உருவாக்குது. எதுக்குன்னா இந்த சிட்டியை வந்து ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணலான்னு சொல்லி நினைக்குது. ஸோ அதை வந்து நம்ம விடக்கூடாது. இப்போதைக்கு நம்ம சின்சானையும் நம்ம சிங்கம் சாரையும் வந்துட்டு தாமஸ் ட்ரெயினாக மாற்றலான்னு சொல்லிட்டு அது விருப்பப்படுது போல். ஸோ அதனால் அவங்க ரெண்டு பேருமே பிடிச்சி வச்சுருக்கு. அதனால் நம்ம சீக்கிரமாக இங்கேருந்து நம்ம ஃப்ளாஷ் சொல்கிற டாஸ்க் எல்லாத்தையும் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி நம்ம வந்து ஏதாவது ஒரு பவரையாச்சு அப்படியே அவர்கிட்டேருந்து வாங்கி சீக்கிரம் போயிட்டு சின்சானையும் நம்ம சிங்கம் சாரையும் காப்பாற்றி ஆகணும். அதுக்கு காய்ஸ், நீங்கள் இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணலன்னா மறக்காமல் லைக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம வந்து சின்சானையும் நம்ம சிங்கம் சாரையும் காப்பாற்ற முடியும். ஸோ லைக் பண்ணாதவங்க எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணி விட்ருங்க காய்ஸ். ஓகே, நம்ம இப்போ வந்து ரிட்டன் இந்த வழியாக போயிட்டுருக்கோம். ஓகே, இந்த பக்கமாக தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஆ, தெரியாமல் எதையும் இடிச்சு விட்டேன். ஓகே, ஆ வழி மாறிடுச்சு. ஆ ரைட், இந்த பக்கமாக தான் போகணும். இங்கேருந்து நம்ம நேராக வேகமாக ஓடி போய் நம்ம ஃப்ளாஷ் இருக்கிற இடத்துல ரிட்டன் போகணும். அவர் சொல்கிறத கண்ணை மூடிட்டு நம்ம பாட்டு எல்லாத்தையும் கேட்டே இருக்கணும். ஸோ அப்படி கேட்டிருந்தாலே போதும், அவர் நம்மளுக்கு ஏதாவது பவர் இல்லைனா நம்மளுக்கு ஏதாவது சக்தி ஏதாவது கொடுப்பாரு. ஸோ அதை வச்சு தான் நம்ம சின்சானையும் நம்ம இன்ஸ்பெக்டர் சிங்கம் சாரையும் காப்பாற்றி ஆகணும். எனக்கு இவ்வளோ தூரம் தண்ணிக்குள்ளே போயிட்டு வெளியே வந்து ஓடும்போது உடம்புலாம் ரொம்ப வெயிட்டாக இருக்குது, என்னால் வேகமாக கூட ஓட முடியல. இருந்தாலும் என் மனசு ஃபுல்லாக சின்சானும் நம்ம சிங்கம் சாரையும் காப்பாற்றணும் காப்பாற்றணும்னு ஓடிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் என்னால் எப்படியோ நான் கண்ட்ரோல் பண்ணி நான் இவ்வளோ தூரம் ஓடி வந்துட்டுருக்கேன். இல்லைனா அப்போதே மட்டையாகி அந்த கடற்கரை ஓரத்துலேயே படுத்திருந்துருப்பேன். சரி ஓகே, எப்படியோ வந்துட்டேன். ஓகே, ஃப்ளாஷ் இங்கே தான் இருக்காரு. இங்கே தான். ஆ ரைட், ஓகே. ஃப்ளாஷ் சார், ஃப்ளாஷ் சார், நான் எப்படியோ வந்துட்டு நீங்கள் சொன்னதை அப்படியே காதை மூடிட்டு கண்ணை மூடிட்டு ஐ மீன் சாரி கண்ணை மட்டும் மூடிட்டு எப்படியோ கேட்டுட்டேன் சார். இப்போ நான் என்ன பண்ணணும்? 100 புஷ்அப்ஸ் போடணும் தம்பி. அப்படி தான் போடு. 1 அப்படி தான் இன்னும் 2. இவ்வளோ மெதுவாக போட்டால் அது வந்து ரொம்ப டைமை கன்சியூம் பண்ணும். சீக்கிரமாக வேகமாக போடு ஃப்ராங்க்லின், உன்னால் முடியும். சின்சான் அப்புறம் சிங்கம் சார் ரெண்டு பேரையும் காப்பாற்றணும்ல. ஸோ கமான், 100 சிட்டப்ஸ் போடு சீக்கிரம். கமான் கமான் ஃப்ராங்க்லின், உன்னால் முடியும், உன்னால் முடியும் ஃப்ராங்க்லின். கமான், எனக்கு கொஞ்சம் தான், எனக்கு கொஞ்சம் தான், கிட்ட வந்துட்டேன் ஃப்ராங்க்லின், உன்னால் முடியும், சீக்கிரம் சீக்கிரம் போடு ஃப்ராங்க்லின். ஓகே, ஃப்ராங்க்லின் வந்து 100வது புஷ்அப்ஸ் போட்டு முடிக்க போகிறான். ரைட், ஓகே ஃப்ராங்க்லின் போட்டான். டே ஃப்ராங்க்லின், இனிமேல் என்ன பண்ணு, நேராக இங்கேருந்து குதிச்சு தண்ணி வழியாக நீ உங்கள் அவங்க இருக்கிற இடத்துக்கு போ. ஓகேவா? ஐ மீன் கடல் வழியாக போகணும். என்னதே கடல் வழியாக போகணுமா? என்ன சொல்கிறார் இவர், எனக்கு ஒன்றும் புரியலையே. சரி ஓகே. ஹே, எனக்கு என்னப்பா ஏதோ சக்தி வந்துடுச்சுங்க, இங்கே பாருங்கள், என்னால் கடலில் கூட நடக்க முடியுது. ஏ வாவ், சூப்பர். இப்போ இந்த பவர் போதும். இப்போ நான் இந்த இடத்துலேருந்தே வேகமாக உங்கள் பாருங்கள் நான் எவ்வளோ வேகமாக ஓடுறேன்னு. காய்ஸ், இந்த பவர் உங்களுக்கு யாரோட பவர்னு சொல்லி தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்மளுக்கு ஏதோ சக்தி கிடச்சிடுச்சு, நம்ம ஃப்ளாஷ் வந்து சக்தி கொடுத்துட்டாரு. ஸோ இங்கேருந்து கடல் பக்கமாக ஓடி வந்துட்டுருக்கோம். ஓகே, ஓரளவு கிட்ட வந்துட்டோம். இந்த பக்கம்தான் வந்துட்டு எங்கேயோ சின்சான் அண்டு நம்ம சிங்கம் சார் இருக்காங்க. ஸோ எங்கே 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 இந்த பக்கம்தானே? இந்தா இருக்காங்க, கண்டுபிடிச்சிட்டேன். ரைட், ஓகே, இங்கே தான் வந்துட்டு சிங்கம் சாரும் சின்சானையும் அந்த நம்ம அந்த தாமஸ் ஸ்டேன் பிடிச்சி வச்சுருக்குது. ஓகே, அவங்க ரெண்டு பேரும் இப்போ நான் எப்படி காப்பாற்றுறேன்னு மட்டும் பாருங்கள். ஹேய் தாமஸ் ட்ரெயின், இந்த வந்துட்டேன். நான் யாருன்னு தெரியுதா? நான் தான் ஃப்ராங்க்லின். உங்களால் இனிமேல் என்ன எதுவுமே பண்ண முடியாது. உங்களை நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். சின்சானையும் நம்ம சிங்கம் சாரையும் நீ பிடிச்சா வச்சுருந்த இந்தா காரு. என்ன கார் தூக்கப்பட்ட ஒன்றும் ஆக மாட்டேங்குது. இந்த வச்சுக்கோ. ஐயோ எப்பா, இந்த ஒரிஜினல் தாமஸ் ட்ரெயின் அடிக்கிறதுக்கு என்னால் முடியல. எப்போ இந்த ஒரு ட்ரெயின் அடிக்கிறதுக்குள்ளேயே என்னோடய சக்தியெல்லாம் போயிடும் போல, அந்தளவுக்கு இருக்குது இதோட ஒரிஜினல். ஸோ ஒரிஜினல் எப்படியோ அடிச்சிட்டேன். ஸோ இங்கே இருக்கிற 2 டூப்ளிகேட் இவங்களையும் நம்ம அடித்து கொண்டாகணும். ஸோ ஓகே, டெய் தாமஸ் ட்ரெயின், இந்த வாங்கிக்க. என்னப்பா நிற்கிறியா? அந்த அவச்சுக்கா. ஓகே, இங்கேயும் ஏதோ ஒன்று, அந்த வாங்கிக்க. அவ்வளோதான், எப்படியோ நம்ம வந்துட்டு இந்த தாமஸ் ட்ரெயின்லாம் அடித்து போட்டோம்.
ஆனால் இந்த தாமஸ் ட்ரெயினோட அட்டகாசம் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு முடியாது. ஏன்னா இந்த தாமஸ் ட்ரெயின் லாசோண்டோ சிட்டியில் இருக்கிற நிறைய மக்களை வந்துட்டு அப்சர்வ் பண்ணி வச்சிருக்குது. அதனாடா சின்சானே? ஆமாம் காய்ச்சி, அதாவது இந்த லாசோண்டோ சிட்டிலேயே வந்துட்டு நிறைய பேர் இந்த தாமஸ் ட்ரெயின் வந்து கன்சியூம் பண்ணி வச்சிருக்குது. ஸோ அவங்க எல்லாரையும் காப்பாற்றி தாமஸ் ட்ரெயினை மொத்தமாக அழிக்கணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பார்ட் டூ வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஏன்னா பார்ட் டூ ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு போடுங்க. ஓகே காய்ச்சி, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே மறக்காம ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. தென் இதே மாதிரி உங்களுக்கு வேறு இந்த மாதிரி வீடியோ வேணும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். ஓகே, என்னை எப்படியும் ஃபேங்கின் மாமா காப்பாற்றிட்டாரு, இதுக்கே ரொம்ப ரொம்ப நன்றி. தென் டாட்டா, பாய் பாய், தென் சி யூ மக்களே. ஓகே பாய்.